உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அன்பார்ந்த டாக்டர் தமிழ் சேனல் அன்பர்களே, அன்னிய நாமக்கல் கணேச ஐயருடைய வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக. இன்றைய தினம் ஆயுள்காரகன் சாயாபுத்திரன் சூரியபுத்திரன் சனி பகவானை பற்றிய ஒரு சில ஜோதிட குறிப்புகளை காண இருக்கிறோம். ஆயுள்காரகராக தெரிய வருபவர் சனீஸ்வர பகவான். சனை இசரதி அப்படிங்கிற பெயர் அவருக்கு உண்டு. அதாவது மெதுவாக செல்பவர் என்கின்ற அர்த்தத்தில் சூரிய மண்டலத்தில் இந்த நவகிரக மண்டலத்தில் சனீஸ்வர பகவான் மட்டும்தான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருடங்கள். அப்படி பார்க்கும்பொழுது ஏறக்குறைய 30 வருடங்கள் ஒரு சுற்றினை முடிப்பார். இந்த ஈஸ்வர பட்டம் வாங்கிய நவகிரகங்களில் சனீஸ்வரன் ஒருத்தருக்கு தான் மிக கடுமையான உழைக்க வைத்து அவர்களை உயர்த்துவார். ஒரு சிலரை ஆட்டியும் படைப்பார். ஒரு சிரத்தையான ஒரு வழிபாடு அவரை செய்யும் பொழுது மிக கருணை உள்ளத்தோடு நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். இது ஒரு பாவ கிரகம்தான் என்றாலுமே கூட வியாழ பகவானுக்கு இவர் நட்பு, புத பகவான் சுக்கர பகவானுக்கு உறவு, செவ்வாய் பகவான் சூரிய பகவான் சந்திர பகவானுக்கு எதிரியாகவும் இவர் சஞ்சாரம் செய்வார். சூரிய பகவானுடைய மனைவியினுடைய பெயர் சஞ்சிகை. அவருடைய மகன் யமதர்மராஜா, மகள் யமுனா. அவள் வெப்பத்தினை, சூரிய பகவானுடைய வெப்பத்தினை தாங்க முடியாமல் விஸ்வகர்மாவுடைய மகள் என்பதால் தான் தவம் செய்து அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய ஆற்றலை தனக்கு தருமாறு ஈஸ்வரனிடம் வேண்டுவேன் என கூறி தவம் செய்ய புறப்பட்டு விட்டாள். அப்படி சொல்லும் பொழுது சாயாதேவி என்கின்ற தன்னுடைய நிழலை சூரிய பகவானுக்கு தனக்கு பதிலாக நியமித்து சென்றான். அப்படி நியமித்த சாயாதேவிக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான். அப்படி பிறந்த சனி பகவானுடைய வக்ர பார்வை என்பதும் அவருடைய ஒரு கால் ஊனமான ஒரு நிலை என்பதும் புராணங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சில விஷயங்கள். இவர் பரமேஸ்வரரிடம் தவமிருந்துதான் இந்த நவகிரக பதவியை பெற்றார். காகமாக வந்து தவத்தை கலக்க நினைத்த இந்திரன தேவனை காகமே காகமாக்கி அந்த காகத்திலேயே தன்னுடைய வாகனமாக ஆக்கி கொண்டவர். நவகிரக பரிபாலனத்திலே ஆயுள் காரணகனாக பதவியேற்றவர். இவருக்கு எண்ணினை கொண்டு தீபம் ஏற்றுவதும் சரி, நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுவதும் சரி வழக்கத்திலே இருந்து வருகிறது. காரணம், இவர் தவம் செய்யும்பொழுது அந்த காட்டிலே எள்ளி செடிகள் வெப்பத்தை கக்கிய போதிலும் அவை ஒரு சில நேரங்களில் அரணாக இருந்து இவர் தவத்தை காப்பாற்றிவிட்டன. எனவே தான் ஏழு தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தெய்வத்தையும் மிகவும் விரும்புவார். மகர ராசி கும்பராசியிலே ஆட்சி பெற்று இருக்கிறார். துலா ராசியிலே உச்சநிலை, மேஷ ராசியிலே நீச்சமான ஒரு நிலை. இப்பேற்பட்ட சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசியிலும் எப்படி இருக்கிறார் என்று பார்த்தோமானால் மேஷ ராசியிலே இருக்கின்ற சனீஸ்வர பகவான் நீச்சகதி என்பதால் அந்த ஜாதகரை ஊர் ஊராக சுற்ற வைப்பார். ஒரு கபட சுபாவமும் உள்ளவராக மாற்றி கபட வேஷதாரியாக மாற்றி விடுவார். ரிஷபராசியிலே இருக்கின்ற சனி பகவான் திருமண வாழ்விலே மிகப்பெரிய பாதிப்பினை உருவாக்குவார். விருச்சிக ராசியிலே இருக்கின்ற சனி பகவான் இராணுவம் போலீஸ் போன்ற அதிகாரமிக்க பதவிகளிலே வகிக்க செய்வார். மிதுனத்திலும் கண்ணீரிலும் இருக்கின்ற பொழுது சனீஸ்வர பகவான் பெண் குழந்தைகளை அதிகம் தந்து விடுவார். சில நேரங்களில் பண கஷ்டத்தையும் கொடுப்பார். கடகராசியிலே இருக்கின்ற சனீஸ்வர பகவான் தாயினை பிரிந்து இருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி விடுவார். சிம்மராசியிலே இருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு
ஜாதகருக்கு குழந்தைகள் பாக்கியத்தை குறைவாக கொடுத்து விடுவார். தனுசு ராசியிலும் மீன ராசியிலும் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் மிகுந்த ஒரு புத்திசாலியாக ஜாதகரை மாற்றுவார். மகரத்திலும் கும்பத்திலும் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் ஒரு நல்ல வசதி வாய்ப்பினை உருவாக்கி தருவார். பல தலைமுறைக்கு வேண்டிய செல்வத்தை சேகரித்து கொடுத்து விடுவார். துலா ராசியிலே பெயரின் புகழையும் கொடிகட்டி பறப்பதற்குண்டான வழி சனீஸ்வர பகவான் செய்து விடுவார். 19 வருடம் திசாகாலம். இது மட்டுமில்லாமல் 7 சனி, கண்டக சனி, அஷ்டபத்து சனி என அர்த்தாஷ்டம சனி என பல வகைகளிலே அந்த அவர்களுடைய சுற்றிலே சில துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் விளங்குகிறார். ஓம் ஸ்ரீ காகத்வஜாய வித்மகி கர்க்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் சிறப்பு. சனிக்கிழமைதோறும் 9 மணிக்கு மேலே 10:30 ரகு காலம் வரும்படி பார்த்து கொண்டு அவற்றிலே உச்சரிக்கின்ற இந்த காயத்ரிக்கு சனி பகவான் மிகுந்த கருணை உள்ளத்தோடு பலன் தர காத்து கொண்டிருப்பார். நீலாஞ்சன சபானாப ரவிபுத்திரம் யமாகிரகம் சாயா மாற்றாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம் என்கின்ற ஒரு ஸ்துதி ஒன்று சனீஸ்வரனை நோக்கிய இந்த ஸ்துதி வணங்குபவர்களும் கூறி வணங்குபவர்களுக்கு சனீஸ்வர பகவான் எல்லா அனுகிரகத்தையும் தர காத்து கொண்டிருப்பார். இப்படியாக சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் என்பது எல்லா ஜீவன்களுக்குமே அனைத்து ஜீவன்களுக்குமே அருள்வாளித்து கொண்டிருக்கின்ற ஒரு கருணையுடையவர்தான். அவர் நமக்கு நமது கர்ம பலனின் பதிவினை ஒட்டி நீதிபதியைப் போல் துளாராசியிலே உச்சநிலையிலே இருந்து கொண்டு ஒரு நீதிபதியினுடைய ஸ்தானத்திலே இருந்து நமது கர்ம பாவ புண்ணிய கணக்கினை சரிவர அவற்றை நமக்கு விநியோகம் செய்வதிலே மிகச் சிறப்பான ஒரு இடத்தை வகிக்கின்ற நமது ஆயுளை நிர்ணயம் செய்கின்ற ஆயுள் காரகனாக விளங்குகின்ற அந்த சனி பகவானை நாம் அனைவரும் வணங்கி அவரை போற்றுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்றோட நாமக்கல் கணேசன். வணக்கங்களுடன். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.